Hi friends, welcome back to JAYAM Ideas. இன்னைக்கு நம்ம சேனல்ல டாகி டைம். இந்த வீடியோல டாக்ஸோட லிட்டர் டைம் சிம்டம்ஸ், அதாவது டாகோட டெலிவரி சிம்டம்ஸ் பத்தி நம்ம டீடைல்டா பார்க்க போறோம். ஒரு டாகை பப்பியில் நம்ம எப்படி செலக்ட் பண்ணி வாங்கணும், நம்மளோட தேவைக்கு ஏற்றாப்பில் எந்த ப்ரீட் செலக்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு ஏற்கனவே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த பப்பியை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வீட்டில் எப்படி கேர் பண்ணணும், அதுக்கு என்ன மாதிரி நம்ம ஃபுட் ட்ரைனிங் பண்ணணும், அதுக்கான டாய்லெட் ட்ரைனிங் எப்படி நம்ம கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லா விஷயமே டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதில் ஆரம்பித்து கடைசியில் நம்மளுக்கு ஒரு டாக் வந்து ஹீட்டில் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம அந்த டாகை ப்ரீட் பண்ணலை அப்படின்னா, நம்ம அந்த டாக் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதே சமயத்தில் அந்த டாக் நம்ம ப்ரீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்னென்ன மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். இதில் ஒரே ஒரு விஷயம் விட்டு போனது என்ன அப்படின்னு பார்த்தா, நார்மலாக நம்ம ப்ரீட் பண்ணணும்னு நினச்சோன்னா டாகை ஃபர்ஸ்ட் ஹீட்டை நம்ம மிஸ் பண்ணிவிட்டு செகண்ட் ஹீட்லேருந்து நம்ம அந்த டாகில் ப்ரீட் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது. இது எதனால் அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா டாக் ஒரு 8 மந்த்ஸ் 9 மந்த்ஸ் இருக்கையில் கூட வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைமிங்கில் வந்து அது அவ்வளோ மெச்சூர்டாக இருக்காது. ஸோ நம்ம அந்த ஃபர்ஸ்ட் ஹீட் மட்டும் மிஸ் பண்ணிட்டு செகண்ட் ஹீட்லேருந்து நம்ம டாகை வந்து ப்ரீட் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா டாகோட ஹெல்த் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், பப்பீஸும் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். அடுத்ததாக நம்மளோட டாக் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம டாகை எப்படி நம்ம கேர் பண்ணிக்கணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணுன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதே சமயத்தில் நம்ம டாக் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம எப்படி வந்து ஏர்லியராகவே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற சிம்டம்ஸும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம டாக் லிட்டர் பண்ண போகுது, அதாவது நம்ம டாக் வந்து அதோட பப்பீஸை வந்து லே பண்ண போகுது, குட்டி போட போகுது அப்படின்னா அந்த டைமிங்கில் நம்மளுக்கு என்னென்ன மாதிரி சிம்டம்ஸ் காட்டும். நார்மலாக நம்ம டாக் வந்து அது பப்பீஸை வந்து லே பண்ணையில் நம்மளுக்கு ரொம்ப மேக்ஸிமம் ஹெவி ஒர்க் இருக்காது, ஆனால் கண்டிப்பான முறையில் நம்ம பக்கத்தில் இருந்து டாக் அதோட பப்பீஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுதா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக கேர் பண்ணி ஆகணும். ஸோ நம்ம டாகு எந்த டைமில் குட்டி போட போகுது அப்படின்றதுக்கான சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த டைமுக்கு ஏற்ப நம்மளும் நம்மளோட பிளானை வந்து ஷெட்யூல் பண்ணி நம்ம ரெடியாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் டாக் வந்து லிட்டர் ஆகிறதுக்கு முன்னாடி என்னென்ன சிம்டம்ஸ் காட்டும் அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகிறதுக்கு முதல் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படினா தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாக் குட்டி போடக்கூடிய அந்த டேயை நம்ம ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே அனலைஸ் பண்ண முடியும். டாக் குட்டி போடக்கூடிய அந்த டேட்டுக்கு முதல்ல உள்ள 3 நாள் சரியாக சாப்பிடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது அதோட இருக்கக்கூடிய இடத்துல, நம்ம சப்போஸ் அதை கேஜில் போட்டிருந்தாலும் சரி, இல்லை நம்ம வீட்லேயோ இல்லை நம்மளோட ஃபார்ம்லேயோ அதை ஃப்ரீயாக நம்ம விட்டு வளர்க்குறோம் அப்படின்னாலும் சரி, அது ஏதாவது ஒரு ஸ்பாட்டில் போயிட்டு அதோட நகத்தை சுரண்டிகிட்டே இருக்கும் மாற்றி. ஸோ இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக் வந்து கூடி சீக்கிரம் லிட்டர் பண்ண போகுது அப்படின்றதுக்கான ஒரு பெரிய சிம்டம்ஸ். கம்ப்ளீட்டாக அந்த டாக் வந்து ஒரு 3 டேஸ்க்கு அதோட நெயில்ஸை ஃபுல்லாக தரையில் உரசி உரசி நல்லா வந்து ஷார்ப்னஸ் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கும். இது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா டாக்ஸ் அதோட பப்பீஸை வந்து அது காலில் பட்டுருச்சு, அதோட நெயிலில் பட்டுருச்சு அப்படின்னா பப்பீஸ்க்கு எதுவும் இன்ஃபெக்ட் ஆயிடக்கூடாது, அதனால் பப்பீஸ்க்கு எதுவும் காயம் ஆயிடக்கூடாதுன்றதுக்காகவே மேக்ஸிமம் அதோட காலோட நெயில்ஸ் எல்லாம் வந்து ஷார்ப்பாக இருக்கிறதெல்லாம் வந்து நல்லா தேய்ச்சி மழுக்கி வச்சுக்கும். இந்த டைமிங்கில் நம்ம டாகை நல்லா ஓப்பன் பிளேஸில் ஃப்ரீயாக விட்டுருக்கோம் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, அது தேவையான இடத்துல போய் அதோட நெயில்ஸை வந்து தேய்ச்சிக்கும். அதே சமயத்தில் நம்ம டாகை வந்து மேக்ஸிமம் கேஜ்லேயே தான் வச்சு மெயின்டைன் பண்ணுவோம், நம்ம அதை வந்து கீழே ஃப்ரீயாக விடமாட்டோம் அதிகமாக அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கேஜ்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது டைல் ஏதாவதோ இல்லை தட்டோடு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்து அதோட காலை வந்து நல்லா உரசி அதோட நெயில்ஸ்லாம் வந்து ஷார்ப்பாக இல்லாமல் அதை ஸ்மூத் ஆக்கிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இதை நம்ம கேஜ்குள்ளே வந்து போட்டு வைக்கிறது ரொம்பவே நல்லது. அப்படியும் இல்லை அப்படின்னா நம்ம டாக் அதோட கேஜ்லேருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் அதை ஃப்ரீயாக தரையில் விளையாட விடுறதுக்கு அலோவ் பண்ணணும். கொஞ்சம் நேரம் நம்ம டாக் குட்டி போடக்கூடிய அந்த டேக்கு ப்ரீவியஸாக உள்ள 2-3 டேஸ்க்கு முன்னாடி உள்ள சிம்டம்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம டாக் லிட்டர் பண்ணக்கூடிய அந்த டே அன்னைக்கு, அதாவது நம்ம டாக் வந்து இன்றைக்கி குட்டி போட போகுது அப்படின்னா அந்த டே அன்னைக்கு நம்ம டாக்கிட்டேருந்து என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். டாக் குட்டி போட போகிற அந்த டேக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம டாகோட மடுவிலேருந்து கொஞ்சமாக மில்க் செக்ரீட் ஆகிறத நம்ம பார்க்க முடியும். மேக்ஸிமம் நம்ம டாக் வந்து 30 டேஸ்லேயே வந்து அதோட மடு வந்து ஹெவியாகிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் அந்த டைமிங்கில் அதுக்கு வந்து அதுலேருந்து மில்க் செக்ரேஷன் இருக்காது,
ஆனால் கரெக்டாக நம்ம டாகு குட்டி போடக்கூடிய அந்த டேக்கு ஒரு 2-3 டேஸ்க்கு முன்னாடி இருந்து நம்ம அந்த மடுவை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதிலிருந்து மைல்டான மில்க் செக்ரீஷன் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதுவுமே வந்து நம்ம டாக் வந்து கூடி சீக்கிரம் லிட்டர் பண்ண போகுது அப்படின்றதுக்கான ஒரு சிம்டம்ஸ். மேக்ஸிமம் டாக்ஸ் வந்து ஏர்லி மார்னிங் இல்லை ஈவினிங் இந்த டைமிங்கில் தான் வந்து லிட்டர் பண்ணோம். அந்த அதிக வெயில் இருக்கக்கூடிய நேரங்களில் டாக் குட்டி போடுறது ரொம்பவே வந்து ரேராக தான் இருக்கும். ஸோ நம்ம டாக் வந்து குட்டி போட போகுது அப்படின்னா அந்த ஏர்லி மார்னிங் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இல்லைனா ஈவினிங் டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நம்ம டாக் குட்டி போட போகிற அந்த நாளனைக்கு கம்ப்ளீட்டாக சாப்பாடு சாப்பிடவே சாப்பிடாது. அது சாப்பிட்ருந்துச்சு அப்படின்னா அதை வாமிட் பண்ணிட்டு தான் அது அதோட குட்டிகளை லே பண்ண ஆரம்பிக்கும். ஸோ நம்ம டாகை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இனச்சேர்க்கைக்கு உட்படுத்தின அந்த நாள்லேருந்து கரெக்டாக 60வது நாளைக்கு அப்புறம் என்றைக்கு நம்மளோட டாக் வந்து கம்ப்ளீட்டாக சாப்பிடாமல் இருக்கோ அந்த நாள் அன்றைக்கி நம்மளோட டாக் வந்து குட்டி போட போகுது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நம்மளோட டாக் குட்டி போடுறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மாதிரி ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணாமல் ஒரு மாதிரி பிஸியாகவே இருக்காப்புல இருக்கும். நார்மலாக அது ஒரு இடத்துல உட்காரவே உட்காராது, உட்காரும் எந்திரிக்கும், கேஜ்லேயோ இல்லை நம்ம வீட்லேயோ ஏதாவது ஒரு சர்டன் பிளேஸில் மாற்றி ரவுண்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இந்த டைமிங் எல்லாமே நம்ம டாக் உடனே கூடி சீக்கிரம் குட்டி போட போகுது அப்படின்றதுக்கான சிம்டம்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம ஒரு டாகோட டெலிவரி சிம்டம்ஸ் பற்றி டீட்டெயில்டாக பார்த்தோம். இதை வச்சு நம்ம ஒரு டாகோட டெலிவரி டைமை ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ண முடியும். என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த டாகோட டெலிவரி டைமிங்கில் நம்ம என்னென்ன திங்ஸ் ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்றத பற்றியும், டாகோட டெலிவரி டைமில் நம்ம பப்பீஸையும் அந்த மதர் டாகையும் எப்படி கேர் பண்ணுன்றத பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ நம்ம பார்த்த இந்த விஷயத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.